Hi friends, Assalamualaikum. Welcome to Banu Samayal. இன்னைக்கு நம்மளோட பானு சமையல்ல என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா புலாவ் செய்யறது பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸ் நான் இன்னைக்கு 300 கிராம் எடுத்துர்க்கேன். அத ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். ஒரு கேரட், ரெண்டு பெரிய வெங்காயம், அஞ்சு பச்சை மிளகாய், ஒரு கப் தயிர், மல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய், நெய் 2 ஓவர் ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஏலக்காய், பட்டை கிராம்பு, பிரிஞ்சி இலை 1/2 டீஸ்பூன், சோம்பு தாளிப்பதற்கு, உப்பு தேவையான அளவு. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிட்டேன். எண்ணெய், நெய், ஏலக்காய், பட்டை கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் 300 கிராம் அரிசிக்கு இந்த ஸ்பூனுக்கு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, ரொம்ப வர ப்ரௌனாக ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினா போதும். இப்போ மல்லி புதினா போட்டுக்கலாம். கேரட், தயிர், இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும், ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புலாவுக்கு ஒயிட் குருமா வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சிக்கன் ஒயிட் குருமா. இந்த கிளாஸில் நான் 1/2 கிளாஸ் அரிசி அளந்திருக்கேன். இப்போது இதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி நான் அளந்து ஊற்ற போகிறேன். 3 கிளாஸ் தண்ணி, அவ்வளோதான். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுடலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்ல தண்ணியெல்லாம் வற்றி அரிசி தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு. அரிசியும் ஒரு 75% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம்மில் போட்டுடலாம். முதல்ல தவா போட்டோன்னா கொஞ்சம் தீ ஹையில் வச்சுக்கோங்க. சூடானதுக்கப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சிடலாம். இது ஒரு 8 to 10 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் தண்ணி இதே அளவு போல் வைங்க. இதை பாருங்கள், ரைஸ் ஒன்று ஒன்றா உதிரியாக இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இந்த தண்ணி அளவு நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா டேஸ்டியான உதிரியான ரைஸ் புலாவ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.